செய்தி வெளியாகி இருக்கிறது. சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தி, சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் பணியிட மாற்றம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகி இருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் பணியிட மாற்றம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகி இருப்பதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை காவல் ஆணையர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை மாநகர சட்டம் ஒழுங்கு மற்றும் காவல்துறை ஆணையராக அருண் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சந்தீப் ராய் ரத்தோர் இடமாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து சென்னை மாநகர சட்டம் ஒழுங்கு காவல்துறை ஆணையராக அருண் நியமனம் செய்யப்பட்டிருப்பதை அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை காவல் ஆணையர் இடமாற்றம் தொடர்பான அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. சென்னை காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் தற்பொழுது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து அந்த பதவிக்கு அருண் என்பவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை மாநகர சட்டம் ஒழுங்கு காவல்துறை ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் காவலர் பயிற்சி பள்ளி இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை காவல் ஆணையர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் காவலர் பயிற்சி பள்ளி இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தியை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் முரளி. முரளி, சென்னை காவல் ஆணையர் இடமாற்றம் தொடர்பான கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் தற்போது பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக ஏடிஜிபி அருண் சென்னை மாநகர காவல் ஆணையராக இருப்பார் என செய்தி குறிப்பு வெளியாகியிருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே நிறைய பணியிட மாற்றங்கள், அதே போன்று டிரான்ஸ்பர்கள் உள்ளிட்டவை தமிழக அரசு வெளியிட்டு வந்தது. இந்த நிலையில் சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் காவலர் பயிற்சி பள்ளி இயக்குநர் அலுவலகத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு பதிலாக ஏடிஜிபி அருண், அதாவது சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய அருண் தற்பொழுது சென்னை மாநகர காவல் ஆணையராக பணியாற்றுவார் என இந்த செய்தி குறிப்பாக வெளியாகிறது. அதே போன்றுதான் டேவிட்சன் ஆசீர்வாதமும், அவரும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அவர் ஏற்கனவே ஏடிஜிபி தலைமையகத்தில் பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் அவர் அருண் ஏடிஜிபி அருண் பதவி வகித்த சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக அருண் பணி வகித்த இடத்தில் அவர் தற்பொழுது பணியாற்றுவார் என இந்த பணியிட மாற்றமானது தமிழக அரசு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவை அடுத்து ஏடிஜிபி அருணாக இருக்கக்கூடியவர் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் இன்று மாலைக்குள் அவர் நேரடியாக பதவி வகிப்பார் எனவும், அதே போன்று சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ரத்தோர் அவர் காவலர் பயிற்சி பணியிடத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார் எனவும் பிஜேபி அலுவலகம் ஏற்கனவே இருந்த நிலையில் தற்பொழுது தமிழக அரசு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பணியிட மாற்றம் தொடர்பான வேறு ஏதேனும் தகவல் இருக்கிறதா, வேறு ஏதேனும் முக்கிய காரணங்களாக ஏதேனும் சொல்லப்படுகிறதா முரளி, சொல்லுங்க. நிச்சயமாக சண்முகவேன், தொடர்ச்சியாகவே சென்னை மாநகரத்தில் பார்த்தோம் என்றால் சட்டம் ஒழுங்கு அதிகப்படியாக சீர்குலைந்து இருந்ததை நாம் பார்த்துக் கொண்டதும், தொடர்ச்சியாக பல்வேறு கொலைகள், அதே போன்று கொள்ளைகள், வழிப்பறி என பல்வேறு சம்பவங்கள் சென்னையில் தொடர்ச்சியாக அரங்கேறி வந்தது. இந்த நிலையில் ஏற்கனவே இந்த கள்ள சாராய விவகாரத்தில் தமிழக அரசு பல்வேறு அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருந்தார்கள். இதனையடுத்து இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் எஸ்பி பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருந்தார். அதே போன்று நேற்றைய முதல் கடந்த வெள்ளிக்கிழமை ஆம்ஸ்டாங் சென்னையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த படுகொலை செய்யப்பட்ட இடத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்களுடைய கண்டனத்தை தெரிவித்து வந்தார்கள். சென்னை நகரம் ஒரு கொலை நகரமாக மாறி வருவதாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்கள் கண்டனத்தை தெரிவித்து வந்தார்கள். இந்த நிலையில் அந்த வழக்கு தொடர்பாக 11 நபர்கள் கைது செய்யப்பட்டதாக சென்னை காவல்துறை ஒரு குறிப்பு வெளியிட்டிருந்தது. ஆனால் அந்த 11 நபர்களும் அவர்கள் நேரடியாக காவல் நிலையத்தில் தான் சரணடைந்திருக்கிறார்கள். ஆகவே இதன் அடிப்படையில் சென்னை மாநகர காவல் ஆணையராக பணியாற்றி வந்த சந்தீப் ராய் ரத்தோர் காவலர் பயிற்சி கல்வி இயக்குநர் அலுவலகத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அதற்கு பதிலாக தான் தற்பொழுது ஏடிஜிபி அருண் சென்னை மாநகர காவல் ஆணையராக பதவி வகுப்பார் என தமிழக அரசு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதுபோன்று சென்னையில் பல்வேறு சட்டம் சீர்குலைவு காரணமாக இந்த பணியிட மாற்றம் இருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவிக்கிறது. சென்றவை
கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முரளி.